பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இன்னைக்கு நிறைய பேர் வேர் மருந்து கட்டுறாங்க. மீனமிலத்தை தென்னை மரங்களுடைய வேர்களில் கட்டி விடுறாங்க. அது எதுக்காக கட்டுறாங்க, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவு. இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு நிகழ்வுகள் மிக முக்கியமா நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்னு சைலம் ஆக்டிவிட்டி, ரெண்டு ப்ளோயம் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சைலம் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம கீழே கொடுக்கிற தண்ணி, உரங்கள், தாதுக்கள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கீழிருந்து மேல நுனி வரல கொண்டு போய் சேர்க்கறது இந்த சைலம் ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து நம்ம கொடுத்த நீர், தாதுக்கள், அப்புறம் ஒளிச்சேர்க்கை, இதை மூணையும் வச்சு உணவை தயாரிச்சு மேலிருந்து கீழே வேர் வரலும் கொண்டு வர்றது ப்ளோயம் ஆக்டிவிட்டி. இதுதான் சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சைலம்னா கீழிருந்து மேலே கொண்டு போறது, ப்ளோயம்னா மேலே தயாரிச்ச உணவுகளை கீழே கொண்டு வர்றது. இந்த ரெண்டுமே சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டி. இந்த சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டி வந்து தடைபட்டு இருந்தா பூ கொட்ட ஆரம்பிக்கும், காய்கள் சின்னதாக வரும், காய்கள் திரச்சியா இருக்காது, காய்கள் வெயிட்டு வராது. இது எல்லா பயிர்களுக்குமே, தென்னைக்கு மட்டும் சொல்ல. இந்த சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டியை துரிதப்படுத்துறது என்ன அப்படின்னா, மீனமிலம். மீனமிலம் பண்ணுமா? இல்லை. மீனமிலத்திற்குள்ள இருக்கிற அமினோ ஆசிட் வந்து இந்த சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டியை துரிதப்படுத்துது. அதனால தான் நம்ம மீனமிலத்தை வேர்ல கட்ட சொல்றோம். இதுல வந்து மீனமிலத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னா, 75% வந்து தலைச்சத்து இருக்குது, 20% வந்து மணிச்சத்து இருக்குது, 5% வந்து பொட்டாசத்துங்கிற சாம்பல் சத்து இருக்குது. இதை விட மிக மிக முக்கியமானது நான் சொன்ன அமினோ ஆசிட் இருக்குது. இந்த அமினோ ஆசிட் மூலிமா தான் சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டியை துரிதப்படுத்தி மண்ணில் இருக்கிற சத்துக்களை வேகமாக கடத்தி நுனி வரல கொண்டு போகிற வேலையும், மேலே தயாரித்த உணவுகளை வேறு கொண்டு வர வேலையும் இந்த மீனமிலம் பண்ணுறதுனால தான் மீனமிலத்தை வேரில் நம்ம கட்ட சொல்கிறோம். இப்போ மீனமிலம் கட்டுறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னா, ஒரு 100 மில்லி கவர் எடுத்துக்கங்க, ஒரு சின்ன கயிறு எடுத்துக்கங்க, சார்பான கத்தி எடுத்துக்கங்க, 100 மில்லி அளவு டப்பா எடுத்துக்கங்க. இப்போ இதில் வந்து 1 லிட்டர் மீனமிலம் இருக்குது, இதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன், இதில் 1/2 லிட்டர் மீனமிலத்தை ஊற்றுறேன். இது வந்து 10 மரத்துக்கான அளவு, 10 மரத்துக்கு 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் மீனமிலம். இன்னும் இந்த அமினோ ஆசிட் ஒரு 2 கிராம் நம்ம போடுறோம். இது நம்ம வந்து மீனமிலத்திலேயே கலக்கிறேன். இது அமினோ ஆசிட், இது இன்னும் மீனமலத்தில் இருக்குது. இன்னும் துரிதப்படுத்துறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் இதுலேயே கலந்துடுறோம். இப்படி கலந்துட்டோம்னா இந்த அமினோ ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து சைலம் ப்ளோயம் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தும். கீழக்கிற சத்துக்களை மேலேயும், மேலக்கிற சத்துக்களை கீழையும் கொண்டு வரத்துக்காக தான் இன்னும் கொஞ்சம் அமினோ ஆசிட் கலந்து கொடுக்கணும். இதுலேயே நம்ம மீனமலத்திலே கலந்துருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் பாக்குக்கும் கொடுக்கலாம். பாக்குக்கு கொடுக்குறப்போ 1 ஏக்கராவுக்கு 4 லிட்டர் மீனமிலம் வெஞ்சரி மூலியமாக கொடுத்துருங்க. ஏன்னா பாக்கில் போய் போய் கட்டுறதுங்கிறது சிரமமாக இருக்கும். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், 10 மரத்துக்கான அளவு 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் மீனமிலம், 10 மரத்துக்கு 1 மரத்துக்கு 100 மில்லி. இப்போது இதுதான் வேறு எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி இளஞ்சிவப்பு வேறாக எடுங்க, அதுதான் சத்துக்களை உறிஞ்சி எடுத்துகிட்டு போகும். இந்த மாதிரி காஞ்சி போன வேர்களை நீங்கள் எடுக்காதீங்க. இந்த மாதிரி லைவாக இருக்கும். இது வந்து இப்படி சீவுங்க, இப்படி கிராஸாக சீவணும். இந்த மாதிரி கிராஸாக சீவி விட்டுறணும். இதுக்குள்ள தண்ணி 50 மில்லி, மீனமிலம் 50 மில்லி கலந்து இப்படி ஊற்றிக்கணும். இப்படி ஊற்றிட்டு இந்த வேர் பகுதி நல்லா உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். உள்ள நல்லா சோறுவி இந்த எண்டு வரல வந்துடணும். இந்த முறையில் நீங்கள் கட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த மீனமிலத்தில் இருக்கிற அமினோ ஆசிட் போய் சைலம் ஆக்டிவிட்டியை துரிதப்படுத்தி மண்ணில் இருக்கிற சத்துக்களை வேகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த மீனமிலத்தில் இருக்கிற அமினோ ஆசிட் வந்து உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை எனக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது, வேரில் மருந்து கட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, 1 மரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க, 50 ml மீனமிலத்தை ஊற்றிக்கங்க. காட்டை நல்லா ஈரம் பண்ணிட்டு
ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி 50 ml மீனமலத்தை ஊற்றி மரத்திலிருந்து 3 அடி தள்ளி இப்படி வேர் பகுதியில் ஊற்றி விட்டிங்கன்னா போதும், அதுவும் அந்த வேலையை செஞ்சிடும். வேரில் கட்டுறதுன்னா 6 மாதத்துக்கு 1 தடவை கட்டுங்க. நிலத்தில் ஊற்றுறதுன்னா 4 மாதத்துக்கு 1 தடவை 50 ml 1 லிட்டர் தண்ணியோடு கலந்து ஊற்றுனீங்கன்னா போதுமானது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் தென்னை மரங்கள் நல்லா காய்க்கிறதுக்கும் குரம்ப கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மீனமலத்தை வந்து எப்படி செய்யறதுன்னு நிறையா பதிவில் நாங்களே போட்டிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளே இதை செஞ்சு பயன்படுத்துங்க. அப்படி என்னால் செய்ய முடியல, எங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் துளிர் மீனமலத்தை வந்து அனுப்பி வைக்கிறோம். 1 லிட்டர்னுடைய விலை 200 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி விவசாயிகள் வந்து முறைகளை பயன்படுத்தி லாபகரமாக உங்கள் தென்னை விவசாயத்தை தொடர வேணும்னு கேட்டுட்டு, மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவி இல்லை, தட்டுங்கள் விவசாயிகளே, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேரிக்கிளை. மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.